என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. ஐ எம் வெரி ஹாப்பி. குட் மார்னிங் ஆபீசர். முக்கியமான பேப்பர் எல்லாத்துலயும் இருக்கு. பண்ணி செல்வங்கிற உங்க அழகான பேரை கையெழுத்தா போட்டுருங்க. ஏனுங்க ஆபீசர் புரட்ட விடுறீங்க? இர நான் உடலியே ஏமா நீங்க விட்டீங்க அவங்களும் உடலீங்களா ஆபீசர்? என் பேரு பண்ணி செல்வம் இல்லையா? பன்னீர் செல்வம். சொல்றீங்க ஆபீசர். சாரிங்க ஆபீசர். ஐ மீன் இல்லீங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க, காசு கூட வாங்க போறாரு? நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாம் மேல இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. என் பேர சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? சரி கருவாடியே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது, சீக்கிரமா வாடா. மனோ எங்க நீங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க, குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்கூடாது. ஹலோ எப்படி வந்த? பாட்டு பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன செட்டு போட்டிருக்க? கருவாடு செண்டு. ஓ கருவா மோந்து பாரு. அழுதுல காலையில திருவேற்கரை போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். நானும் சாருக்கு சரியானதும் மொட்டை அடிச்சு காவடி தூக்கதா வேண்டிக்கிறேன். டேய் மொட்டை எனக்குல்லா, சாருக்கு. சாரு காவடியா தூக்குவார் இல்ல? ஆமா, இவர் பண்ண காரியத்துக்கு இது ரொம்ப தேவை. வெளியில தலை காட்ட முடியல. மாமி அப்படியெல்லாம் பேசக்கூடாது பாவம். பின்ன செத்த கர்ப்ப முச்ச பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அது சாகல. ஓ உயிரோடு இருக்கா? அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தரம் தெரிய தூக்கிட்டு இருக்கு. ஓ இதுல டான்ஸ் வேற ஆரம்பிச்சுடுவாங்க போட்டிருக்கப்போ. அல்ல உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துருந்து முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா? வாங்கிப்போ, இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். பூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க. இப்ப சொல்லு உனக்கு எத்தனை பொண்ணுங்க? ஒரு பொண்ணு.
ரெண்டு பொண்ணு. சரியா சொல்றான். ஒரு பொண்ணு இருந்தா ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணு இருந்தா ரெண்டு பொண்ணு. ஆனா உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இல்ல இன்னொரு பொண்ணு பிறந்திருக்கலாம், இல்ல பிறக்காமே இருந்திருக்கலாம், பிறந்து செத்துருக்கலாம், இல்ல பிறக்காமே செத்துருக்கலாம், இல்ல எனக்கு தெரியாமே பிறந்திருக்கலாம், அது வேற யாராவது எடுத்து வளர்த்திருக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு, கூட்ட ரெண்டு வருதேம்மா. சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊமப்படம் பார்த்தேன் சாமி, அங்க பாரு. 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையிலதான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். ஆனா அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாவதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள்ள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ, இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துருங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது. ஐயோ நண்பேண்டா, பயப்படாத. நீ கதவு வழியா வந்த, நான் ஜன்னல் வழியா வந்த. இதுவும் வேஷம்தான். இந்த அப்பா கண்ணாடி, நான் போலீஸ் இல்ல. வா ரெண்டு பேரும் போவோம். எதுக்கு நீ அந்த மாதிரி திருடன் தானே? திருடலையா? என்ன குருடனா? எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். திருடேன்னா உங்களுக்கு என்ன அவனும் இலக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, கூடு சூழாயுதா, வெத்த வேலாயுதா எல்லாமே இருக்கியா? நாங்களும் ஒண்ணு வேணும்னு திருடல, எங்க கஷ்டத்துக்காக தான் திருடுறோம். நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்கிறதுக்காக உன்னை என்ன வெள்ளி கம்பி ஜெயிலேயே போட போறாங்க? ரெண்டு பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே கழிவு உண்டுதான், ஒரே கல்லு உண்டுதான். மீன் போய் மீன் போய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நாய் நான்தான் நாயோட முகத்துல விட்டறி. அதுக்கப்புறம் பிடிஓ வரும். அது எதுக்கு? அதுல போட்டிருக்காக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கும் விட்டு மேலபடி. கேட்ச் மை பாயிண்ட். பாயிண்ட்? ஐயோ பாட்டி, முள்ளைக்கு பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட் இருக்கு. நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். மீதி 10,000 எப்ப தருவா? 10,000? 5,000 தானே மிச்சம். இது பெங்களூர் ஆக்கும், விலவாசி எல்லாம் ஏறிப்படுத்து, நிர்பந்தம் இல்லை. நமக்கு வேண்டாம்னா நாங்க போறோம். வர இருக்க உன்ன மாதிரி ஒரு பாட்டி இருந்தா போதும். என் பொட்டி 8 பேருக்கும் ஒரே நாள் கல்யாணத்தை போய் முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி தொலைக்க. பீம்பாய் பீம்பாய், இந்த வழங்க அவுத்து விடுங்க சார். போட அப்படியே போயிட்டு வா. பெத்த தாய பாக்க போறேன், பார்த்தவனை கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க ஒத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா நான் சொல்றது கொடாடி. டேய் ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதா? தைரியம் அப்போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள் தான். மகளுக்கு பிள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா நல்லா பாத்துக்கிட்டே வந்திருக்காங்க. மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. மாமா நின்னு என்ன படிச்சிருக்கு? 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்கதான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலான்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ். பட் பகல்பூர் இருக்குதே தம்பி, அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னாலே
ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலையும் ஞானம். அப்படியா? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்த ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் குவெஸ்டன். காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்டன். உலகத்திலே பெரிய முட்டை எது? யார் முட்டை? உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ. உன்னோட சிவாசி வாழ்த்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய கிட்னியா? அது அப்படியே நான் டேஸ்ட் பண்ணும். அந்த வெள்ளையா இருக்கே, அது என்னது? சோத்து நீங்க பாத்துக்கவே இல்ல. என்னது? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? ரெண்டு. ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னுதாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னுதாங்க இது. எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே, நான் போன் பண்றது வாசுக்கே தெரியாதுங்க. அவனை நான் ஒரு மாசமா பார்க்கவே இல்லைங்க. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்களும் அவனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஆள் யாரு மட்டும் சொல்லு, அவனை மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற. மழை போச்சே தம்பி, டீ இன்ன வரல.
தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன அமைச்சரே? பொற்கையை எடுத்து வாங்க போனோம். மன்னா, ஐயோ ஆயிரம் பொண்ணு சொக்கா, நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயிரம் பொண்ணு, முதல்ல இந்த பால்காரன் கணக்க சேர்த்து போடுவேன். எங்கே எங்கே சென்ற அமைச்சரே இன்னும் காணவில்லை. அவர் வர்றதுக்கு முன்னால வேற புறவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியே, நீவர் வாழ்க, உமது புலமை வளர வேண்டும். இதோ ஆயிரம் பொற்காக போடும். மன்னா சற்று பொருங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பைத்தை வாங்கிக் கொண்டு பேச வருகிறேன், அதற்குள் என்ன அவசரம்? மன்னா போடு. அதில்தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்ன ஐயா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலியர் செரியர் இதை விட ஒரு புலவன் வேறு என்ன எழுத முடியும் ஐயா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? என்னுடையதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. போங்கப்பா, அரசருக்கே வழங்கி விட்டது, இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தாலும் என்ன, எதற்கு சொல்கிறேன், பரிசில்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா விட்டுக்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா? எங்க போனாலும் பின்கொண்டே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. சட்டையில என்ன பொம்மை? தூர சார். அதுல இருந்து அவ்வளவு பெருமை. கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாமதான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா, இல்ல நீங்க யாருந்தா தெரியாம உங்களுக்கு போன் பண்ணாங்களா? Confusion of the constitution of the institution of the loose motion. அது ஒரு பிரச்சனை இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார், இதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மெமரி பவர். யோ, கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கு. 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. அய்யோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவராவது நிலத்தை வாங்கிடலாம். இல்லையா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பார்க்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பார்க்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி பாக்கில செட்டில் ஆகிடலாம். டே மலையா, டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைஃபருக்கு இல்ல. அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆகுது, நெல் சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க. இத போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான். நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி சம்பட்டுக்கு பதிலா வாயில ஊறாங்குளம் கொடுத்து ஊற சொல்லிருக்கீங்க. வேலையா இது? எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலை எடுத்துங்க. யார் முத்தையா பேர் சொல்லி கூப்பிடுறது? இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டேகின்னு கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. இத்தனை நாள் அப்படிதான் கூப்பிட்டு, இத்தனை நாள் கூப்பிடலாமா? இனிமே இந்த நிமிஷம் முதல் இப்ப இருந்து அப்படி கூப்பிடக்கூடாது. யார்கிட்ட பேசுறேன்? நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பொருளாத முதலாளிங்கடா இவங்க. 5-6 கப்பல் வச்சிருக்காங்க. மழை தண்ணியில பேப்பர்ல கப்பல் விடுற இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா சுண்டு பையன், அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா? என்னடாச்சு
நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வந்திருக்க? இவன் என்ன சொல்றீங்க? கை கைட்டி பேசுறீங்க. நீ என்ன சொன்னீங்க? போடா வாங்கிட்டு சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்னா உடைச்சு வாங்கிட்டு வணக்கம். வணக்கம் வணக்கம். என்றா எப்படி இருக்கற? நல்லா இருக்கு. அப்பா எப்படி இருக்காரு? அவன் நல்லா இருக்கான். எங்க இருந்து பாக்க? ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்ன சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரே உங்க தம்பி பசுபதி வச்சிட்டாருங்க. கன்ஃபார்ம் பண்ணுங்க. தம்பி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமான தங்கமானவருங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க. அந்த டீச்சரை கண்ணில் அவர் பார்த்தது கூட கிடையாதுங்க. கனகு இந்த வெளியே போய் சொல்லு. நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க, ஆனா காதல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. வரணுங்க. இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர் எல்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு. அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.